எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டீ பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் தேன் வேணும், ஒரு ஸ்பூன் எலுமிச்சைப்பழம், ஒரு 20 சங்கு புஷ்பம். இல்லை நம்மக்கிட்டக்க எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்டக்க சங்கு புஷ்பம் நிறைய இருக்குன்னா ட்ரை பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு எப்போ பண்ணணும்னு இருக்கோ அந்த டைமில் நம்ம அதை எடுத்து டீ பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். இதனோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி அதனோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பூவை போட்டுக்கலாம். எங்களோட பழைய சங்கு புஷ்பம் ஒரு கொஞ்சம் இருக்குது, அதையும் இதில் போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா பாயில் ஆகட்டும். பாருங்க, பாயில் ஆன உடனே கலர் விட ஆரம்பிச்சிடுது. இப்போ நம்ம கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம் அடுப்பை. இவ்வளோ நல்லா கலர் விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இப்போ இதை நல்லா இலக்கி விடலாம். ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்தோம்னா அது அரை கிளாஸ் தண்ணி ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பாயில் பண்ணணும். இங்கே பார்த்தீங்களா, கலரெல்லாம் விட்டு ஒயிட் கலர் ஆகிடும் இந்த பூ. அப்படியே பார்த்தீங்களா, எல்லா கலரும் வந்தாச்சு இதுலேருந்து. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு கப்பில் ஃபில்டர் பண்ணிவிடலாம். இப்போ பாருங்க, ப்ளூ கலராக இருக்குது இல்லைங்களா. எலுமிச்சைப்பழம் ஜூஸ் விட்டோடனே அப்படியே இந்த கலர் சேஞ்ச் ஆகிடும் பாருங்க. பார்த்தீங்களா, கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடுது பாருங்க. இதனோட கலருக்கும் இதனோட கலருக்கும் வித்தியாசம் பாருங்க. உங்களுக்கு லெமன் போட்டு பிடிக்கும்னா நம்ம லெமன் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். லெமன் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா லெமன் இல்லாமையும் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸுக்கு ஒரு ஸ்பூன் தேன் விட்டுக்கலாம். இது லெமன் இல்லாமல் இருக்கிறது. லெமன் போட்டால் இந்த கலர் ஆகிடும், ஒரு மாதிரி பிங்கிஷ் கலர் ஆகிடும். லெமன் இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே ப்ளூ கலர் அப்படியே இருக்கும். நம்ம சங்கு புஷ்பம் டீ ரெடி ஆயாச்சு.